அன்பின் வணக்கம். விஜி விலாகில் புத்தகங்கள் பேசட்டும். வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்ந்து வந்த காலகட்டத்தை பின்னாடி நோக்கி திரும்பி பார்க்கும்போது, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிருக்கூடாதுல்ல, இல்லை இந்த விஷயத்தை நம்ம இப்படி செய்யாமல் அப்படி செஞ்சுருந்தா, ஒருவேளை இன்றைக்கி இருக்க அறிவு நமக்கு அன்னைக்கு இருந்திருந்தா, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். இன்றைக்கி நினச்சா கூட ரீவைண்ட் பட்டன் அமைக்கி அங்கே போய் இருந்து அங்கேருந்து ஏன் வாழ்க்கையை தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். சில பேர் வந்து இல்லை ஃபார்வர்ட் பட்டன் அமைக்கி இந்த காலகட்டத்தை கடந்து போயிடலாம் அப்படின்லாம் நினைப்போம். இந்த காலங்களில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குண இயல்புகள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி மனநிலை பற்றியும் குண இயல்புகளை பற்றியும் சொல்ல பேசப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எழுதினவர் வந்து தஞ்சை மண்ணை சேர்ந்த மிக முக்கியமான எழுத்தாளர் தீஜா அப்படின்னு சொல்லக்கூடிய தி. ஜானகிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து அடி. எழுதினவர் வந்து நம்ம தீஜா. காலச்சுவடு பதிப்பகம். இதோட விலை வந்து 125 ரூபாய், 120 பக்கம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு குறுநாவல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நெடுங்கதை, நெடுங்கதையும் சொல்ல முடியாது, இது கிட்டத்தட்ட குறுநாவலுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு வடிவம், படிக்கிறதுக்கும் ரொம்ப கைக்குள்ளே அடக்கமாக இருக்கும் எழுத்து. இதுக்குள்ளே படிக்கும்போது நம்மளுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது, அதாவது இந்த காலம் இல்லை, நான் சொல்கிறது முன்னாடி காலங்களில், ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு மன இயல்புகள்னு சொல்கிற மாதிரி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்காங்க, நம்ம இருந்திருந்தா அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி சந்திச்சிருப்போம் அப்படின்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். பொதுவாக வந்து தீஜாவுடைய எழுத்துக்களில் ஆண் பெண் உறவை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து தீஜா. இந்த நாவலும் இந்த குறுநாவலும் அதே போல் ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய மனநிலைகளை இயல்புகளை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான். பின்னட்டையை வாசிக்கிறேன். ஆண் பெண் விளைவின் தீரா புதிர்களை, மாலா தவிப்பை, அரியவியலா மர்மங்களையே தி. ஜானகிராமன் தனது கணிசமான படைப்புகளில் நுட்பமாக ஆராய்கிறார். மனமும் உடலும் கொள்ளும் வேட்கையை வசீகரமான அபாயத்துடன் பேசுகிறார். அநேகமாக மனதை உடல் வெற்றி கொள்வதாகவே பல படைப்புகளின் கதையோட்டமும் அமைந்திருக்கிறது. இந்த மீறலை இயல்பானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும், குற்ற உணர்வின் பரவசத்தை கிளர்த்துவதாகவும் அவரது பாத்திரங்கள் காணுகின்றன. இவற்றிலிருந்து வேறுபட்ட தி. ஜானகிராமன் படைப்பு அடி. மனமும் உடலும் மேற்கொள்ளும் மீறல் சமூக நிர்பந்தத்தின் முன் அடிபணிவதை இந்த குறுநாவல் சித்தரிக்கிறது. ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் பாலுறவின் தனித்த சுழல் பாதைகளில் பயணம் செய்த மரபை மீறிய கலைமணம் நடமாட்டம் மிகுந்த பொதுவழியை ஓகே, இப்படி வாசிக்கணும் இதை. ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் பாலுறவின் தனித்த சுழற்பாதைகளில் பயணம் செய்த மரபை மீறிய கலைமணம் நடமாட்டம் மிகுந்த பொதுவழியை அடைந்ததன் அடையாளமாகவோ, ஆண் பெண் உறவின் இரகசியத்தை கண்டடியும் முயற்சியின் இறுதி புள்ளியாகவோ இந்த நாவலை காணலாம். அடி தி. ஜானகிராமன் தமது இறுதி காலத்தில் எழுதிய குறுநாவல். உடல் உடலை விழைவதும் உயிர் உயிருக்கு ஏங்குவதும் இறை செயல்கள். அதை மனித புத்தி தோற்கடிக்கிறது, பின்னர் அதுவே நியதியாகிறது. இந்த நியதியை புறக்கணிக்கும் போது அடி விழுகிறது. அது விழுவது மனித உடலில் மட்டுமல்ல, தெய்வ மனத்திலும். இதை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் வாசித்து முடிக்கும் பொழுது எனக்கு சில கேள்விகள் வந்தது. ஏன், எதனால் இப்படி ஒரு கதை வந்து இப்படி ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு, ஏன் இப்படி முடிஞ்சிருக்குன்னு. அப்புறம் திரும்ப எடுத்து நான் பின்னட்டையை வாசித்தேன். அப்போ தான் யோசித்தேன், முதல்ல நான் பின்னட்டையை வாசிச்சுட்டு உள்ளே போயிருந்துருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பின்னட்டையை வாசிச்சுட்டு உள்ளே போங்க. உள்ள முன்னுரையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஒரு சின்ன பத்தி. சபலமும் பந்தமும் வெற்று சொற்களா, சுயத்தின் நியாயப்படுத்தல்களா, தன்னையே முழுதும் படையலிடுவதற்கு சூன்யமா பதில், இறை வகுத்துவிட்ட இயற்கையின் போக்கில் மனிதர்கள் குறுக்கிடுகிறார்கள், மகான்களை இழுத்து சீடர்கள் கீழே இறக்குகிறார்கள், இஷ்டம் இஷ்டமில்லை என்று சொல்வதற்கு சாமானியனுக்கு ஏது அதிகாரம், இருக்கும் வரை டிக்ஷனரியை மனிதன் விட முடியாது என்ற குரல் முடிந்த முடிவான மெய்மையாக அன்று, நடப்பின் குரூரத்தை சகித்து கொள்ளும் வேறு வழியற்ற ஆற்றாமையாக தீஜாவால் முன்வைக்கப்படுகிறது. இது ரெண்டை வாசிச்சுட்டு இந்த குறுநாவலை வாசிக்கும் பொழுது நமக்கு தீஜாவுடைய எழுத்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். கதை என்ன அப்படின்னா, செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர், அவருக்கு ஒரு மனைவி, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இவர் வாழ்க்கையில் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வர்றாங்க. இந்த செல்லப்பாவும் திருமணமானவர், பட்டுன்றவங்களும் திருமணமானவங்க. இவங்க இரண்டு நபர்கள், இந்த இரண்டு நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு நிலை, மனநிலை, உறவு சிக்கல், இதை பற்றி சொல்கிறது தான் இந்த
அடி. இறுதியில் என்ன ஆச்சு, இவங்களுடைய உறவுகள் எங்கே போய் முடிஞ்சது, அவங்களுடைய குடும்பம் என்னாச்சு, இவங்க குடும்பம் என்னாச்சு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் நாவல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிய வரும். எனக்கு இந்த நாவலில் ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பட்டு இந்த கதைக்குள்ளே வர்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். செல்லப்பா வந்து தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறார். அங்கே அவரோட மனைவியோட ஒரு பெண் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி மங்களம் கேட்குறாங்க, அதாவது செல்லப்பாவோட மனைவி கேட்குறாங்க. யார் தெரிகிறதா என்றால் மங்களத்தம்மாள். அந்த அம்மாளை நிமிர்ந்து பார்த்தார் செல்லப்பா. அம்மாளா, முகத்தை பார்த்தால் அம்மாள் மாதிரி இல்லை, பெண்மணி. 25-28 வயது இருக்கலாம். உயரமாக ஒல்லியாக மடிசார் கட்டோடு செருப்பு இல்லாத வெறுங்காலோடு நின்று அந்த பெண்ணை பார்த்தார். கழுத்தில் தாலிக்கயிறு மட்டும், கையில் 3-4 ரப்பர் வலை. முகத்தை எங்கேயோ பார்த்தார் போல் தெரிகிறது, சரியான ஞாபகமும் இல்லை. தெரியலையா என்றால் மங்களத்தம்மாள். அந்த பெண்மணி நாணத்துடன் குனிந்து நின்றார். யாரு என்று மீண்டும் பார்த்தார் செல்லப்பா. நன்னா பார்த்தா ஞாபகம் வரும். செல்லப்பா நன்றாகத்தான் பார்த்தார். முகம் எப்போதோ பார்த்த மாதிரி இருந்ததை தவிர வேறு ஒன்றும் நினைவில் தட்டவில்லை. அவருக்கு சட்டென்று பட்டதெல்லாம் அந்த உயரமும் ஒல்லியும் வெறும் காலும், அந்த வெறும் காலில் நீண்டு வளர்ந்திருந்த விரல்களும் தான். செருப்பு போடாத அந்த காலும் விரல்களும் மண் பதிந்திருந்தது தான். கால் நகங்களிலும் வெள்ளையை மறைத்து படிந்திருந்த புழுதி, அத்தோடு தாலி கயிற்றை தவிர வேறு எதுவும் இல்லாத கழுத்தும், கிட்டத்தட்ட முழங்கை வரை வந்த பூ போட்ட வெள்ளை சீட்டி ரவிக்கையும், சிறிது பச்சை நரம்போடிய முன்கையில் தளர்ந்து சரிந்திருந்த ரப்பர் வளைகளும், காதில் மங்கிய பழைய சிவப்புத்தோடும் இடித்து காட்டின ஏழ்மை. பரம ஏழைகள் போட்டுக்கொள்கிற உருட்டை கூட கால்விரலில் காணவில்லை. ஒரு சமயம் கணவன் என்று சந்தேகப்பட்டு நிமிர்ந்து பார்த்தபோது நெற்றியில் குங்குமம் தெரிந்தது. கணவன் இருக்கிறவள்தான். உருட்டு கூட பண்ணி போட முடியாத, அல்லது உருட்டை கூட பிடுங்கி விற்று விடுகிற கணவனா? ஞாபகம் இல்லையா என்றாள் அவர் மனைவி. நான் அப்போ சின்ன குழந்தை மாமி என்று மங்களத்தம்மாளை பார்த்து நாண புன்னகை செய்தாள் அந்த பெண். எத்தனை வருஷம் ஆச்சு? பட்டு. இப்படி தான் அவங்களை அறிமுகப்படுத்துவாங்க, பட்டு. சிவசாமி ஆம்படையா பட்டு, உங்கள் அம்மாவோட மாமாவோட மாமாவுக்கு பேத்தி, நம்ம அம்மாவுக்கு கண்ணை கொடுத்த பட்டு. இப்படி தான் மங்களத்தம்மாள் மூலமாக இந்த கதைக்குள்ள பட்டு செல்லப்பாவுக்கும் நமக்கும் அறிமுகப்படுத்தப்படுவாங்க. இந்த கதையோட வாசிப்படவும் ரொம்ப அற்புதமாக எனக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். வாசிச்சு பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு புத்தகத்தோடு சந்திக்கலாம். அன்பின் வணக்கம்.